இந்த காஜா புயலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்பது சுனாமியில் ஏற்பட்டதை விட மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. உணவு இல்லை, இவர்கள் கொண்டு போய் நாங்கள் பாதுகாப்பு முகாமில் வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் முகாமில் இருப்பவர்களுக்கு உணவு இல்லை, குடிநீர் இல்லை, மிகவும் மோசமான நிலை. ஆக ஒரு புயல் என்பது இவ்வளவு கோரத்தாண்டவம் ஆடுகின்ற நிலையில் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசு அதை செய்யவில்லை. அமைச்சர்கள் செல்லுகிற பக்கமெல்லாம் மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்ல, பாதிக்கப்பட்ட நேரத்தில் பசித்த வயிற்றுக்கு சோறும் காய்ந்து போன தொண்டைக்கு தண்ணீரும் தருவதற்கு கூட வக்கற்ற ஒரு அரசாக இருக்கிறது என்ற ஆதங்கம். ஆனால் முதலமைச்சர் இன்னும் அந்த பக்கம் செல்லவில்லை. பொறுப்புடைய அமைச்சர்கள் பேட்டி தருகிறார்களே தவிர மக்கள் இருக்கிற இடத்திற்கு போகவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற அமைச்சர்களை மக்களே விரட்டி அடித்து தப்பி ஓடுகிற நிலைமையில் தான் அவருடைய நிவாரணப் பணியும் மக்களுடைய சேவையும் இருக்கிறது. தமிழ் நிவாரணம் கேட்கிறார்கள், உண்ணுவதற்கு உணவு கேட்கிறார்கள், குழந்தைகளுக்கு பால் கேட்கிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார்கள். ஆனால் போலீஸை விட்டு அடுக்கிறார்கள் என்றால் இது என்ன சர்வாதிகார ஆட்சியா?